ஒரே ஒரு இடி ரைடு, ஒரே ஒரு ஐடி ரைடு, மொத்த திமுகவும் ஆடி போச்சு, மொத்த திமுகவும் ஆடி போச்சு. கெஞ்சிட்டாங்க, கதறிட்டாங்க. எப்படி எல்லாம் உன் காலில் வந்து கதறனா, இறக்கம் இல்லையா உனக்கு? வேணாம், எங்க கிட்ட வேணாம். அறிவியல் அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும், காட்ட மாட்டேன் எங்களுக்கு. இடி ரைடுனா ஐடி ரைடுனா ஏதோ வந்தமா ஒரு 400 கோடி எடுத்தமான போனோம், அதை விட்டு விட்டு அந்த பிள்ளைய ஸ்பாட்ல போட்டு தோசை துவச்சுக்க நீ வேணாம். நான் எதிர்கட்சி காலில் பாக்குறேன். இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் கோயம்புத்தூர் நடந்துச்சு, வேலுமணி வீட்டுல. அது இந்த பிள்ளைக்கு அடிக்க கூடாது, வாங்கி விட்டு அடிச்சுக்கீங்க. அந்த மனசாட்சி கூட வேண்டாம், அந்த நாகரிகம் கூட வேண்டாம். பேண்ட்ல ஒண்ணுக்கு போறதுக்கு அடிப்பீங்க, வேணாம். விரட்டுறது வடிவேலு கதை தான், அந்த வடிவேலு மாதிரி தான். இங்க வந்து ஐயா ஸ்டாலின் வந்து திமுக அழிச்சிருவாரு, ஒழிச்சிருவாரு, பாஜக உள்ள விட மாட்டார், அமித்ஷா ஆட்சி பட்டு சொல்றது. அங்க போய் நின்றுட்டு ஐயா ஏசம்மா உன்னை எதிர்த்து பேசுனா ஐடி ரைடு விட்டு என் கட்சியவே கலைச்சிருவனு தெய்வம், என் தெய்வமே, என் கடவுளே. இங்க இவங்க திமுக ஆறீங்க, ஐடி ரைடு வச்சுலாம் ஒண்ணு முடி சொன்ன செய்ய முடியாது தலைவர் பேசிட்டு இருக்காரா? அங்க ஸ்டாலின் போயிட்டு முஸ்லீம்களுக்கு உனக்கு பிடிக்காதுங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக 15 வருஷமா 30 வருஷமா அவனை கோயம்புத்தூர் ஜெயிலேயே போட்டு வச்சிருக்கல தெய்வமே, தெரிஞ்சு எனக்கு ஐடி ரைடு விடு, என் கடவுளே, என் கடவுளே. இங்க அவரு ஹே முஸ்லீம்களும் நாங்க உடனே விடுதலை செய்வோம் தலைவர் பேசிட்டு இருக்காரா? இங்க செந்தில் பாலாஜி வீட்டுக்கு ஐடி ரைடு விட்ட மாதிரி என் மகன் உதயநிதி வீட்டுக்கும் மருமகன் சபரிச வீட்டுக்கும் ஐடி ரைடு விட்டனவை உன் காலில் விழுந்துருவேன், என் கடவுள, என் தெய்வமே. இங்க என்ன தெரியும், என்ன தெரியும், தமிழ்நாட்டு அரசியலில் இதுவரைக்கும் எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்கலாம், புதுசு புதுசா தலைவர்கள் வரலாம், சினிமாவில இருந்து வரலாம், எங்க இருந்து வரலாம். தமிழ்நாட்டு அரசில் எத்தனை தலைவர்கள் வந்தாலும் நம்முடைய வரலாற்றை, நம்முடைய மண்ணின் பெருமைகளை, நம்முடைய கலாச்சாரத்தை, நம் பண்பாட்டை, இந்த சூழலிகளை, கார் பற்றி, கனிம வளங்கள் பற்றி பேச தெரிந்த, வரலாறு புரிந்த ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். எவனுக்கும் தெரியாது. 15 நிமிஷம் மேடையில பார்க்காம ஒரு தலைவனை பேச சொல்லுங்க, 15 நிமிஷம். நான் கூட அந்த கட்சியில் வந்து சேர்றேன், 15 நிமிஷம். ஆஹ், அத்த வகைகளா உலகவர் ஓவியவ, உற்சாக காவியவ, ஓடை நறுமலர, உடையவள் புதுரளவ, அட்ப அழக இட்பவ, இனிய தட்டலே, வரகதபடியே, வாடிக்க சொல்றே, அற்புத விளக்க என்று 60 வருஷமா ஒரே டயலாக ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. 60 வருஷமா இந்த ஒண்ணை மட்டும் மனப்பாடம் பண்ணிச்சு அண்ணா, அதுக்கப்புறம் கருணாநிதி, அப்புறம் ஸ்டாலின், ஒரே வசனம் தான், மாத்த மாட்டாங்க, ஸ்கிரிப்ட் மாறாது. அதே உலகவர் ஓவியம் ஆகவே அந்த வகையில் நாங்கள் பேய்க்குளத்துக்கு வந்து கொண்டிருக்கிற வேலைகளே, இந்த கூட்டத்தை பார்த்து கேட்கிறேன், அந்த வட்ட விளக்குகளை பார்த்து கேட்கிறேன், அந்த பாரதி என்னடா கேட்கிற, என்ன செஞ்சிருக்கிற, என்னத்தை கேட்டு கிழிச்ச, இப்ப வருவாரு பாருங்க. எங்க ஆளு ஆட்டம் ஒரு ஆட்டத்துல ஆளுங்கட்சியில் எதிர்கட்சி எல்லாத்துலயும் கொட்டத்தையும் அடக்க போறோம். இது சாத்தாங்கம் சிறுவைகுண்டம் தொகுதி, திமுக கோட்டை, அதிமுக கோட்டை என்று சொல்றாங்க. அந்த அதிமுக திமுக கோட்டையில ஓட்டைய போடத்தண்டா இங்க அண்ணன் சீமான் வந்திருக்கிறாரு. இந்த மண்ணின் வளங்களை மீட்போம், ஆணம் காப்போம், நாம் தமிழர்.